தைப்பூசத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது தூத்துக்குடி செய்தியாளர் முரளி கணேஷ். முரளி கணேஷ், திருச்செந்தூரை பொறுத்தவரையில் அங்கு பக்தர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய தினம் என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன? பொறுத்தளவில் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் கடற்கரை அலை போல காட்சியளிக்கிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறக்கூடிய விழாக்களில் தைப்பூச திருவிழாவும் முக்கியமான ஒன்று. இந்த தைப்பூச திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டு தொடர்ந்து சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனை உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு வந்து கடற்கரையில் புனித நீர் இருக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இருந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் புனித நீராடி அங்க பிரதர்சனம் செய்து அழகுவேல் குத்தியும் காவடி எடுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வராங்க. இப்போ தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையா வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூரை நோக்கி வந்து குவிந்த வண்ணம் இருக்காங்க. சில பக்தர்கள்ட்ட நாம இது குறித்து பேசலாம். சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? என்ன வேண்டுதலுக்காக தைப்பூசம்? நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்திலிருந்து வரோம். நாங்கள் தொடர்ந்து ஒரு 15 வருஷமாக திருச்செந்தூர் பாதயாத்திரையாக வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் 15 வருஷத்தில் எங்களோட கோரிக்கைகள் நிறைய நடந்திருக்கு. இல்லை, என்னோட கோரிக்கை என்னென்னா, வேலை இல்லாமல் நான் நிறைய கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல வேலை வேணும்னு ஆசைப்பட்டுருக்க பாதயாத்திரையாக இருந்து வந்தேன். இப்போ எனக்கு அதில் ஒரு நல்ல வேலை அமைஞ்சிருக்கு. நாங்கள் திருவள்ளி மாவட்டத்திலிருந்து வரோம். மேலப்பாளையம் ஊர்லேருந்து வரோம். நான் வந்து என் தங்கச்சிக்கு ஒரு எட்டு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ குழந்தை உண்டாகி இப்போ ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க. அவங்களுக்காக இப்போ நான் பாதயாத்திரை நடந்து வந்திருக்கேன். என் பையன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவனுக்காக வந்திருக்கேன். என் பொண்ணு நல்லா படிக்கிறதுக்காக வந்திருக்கேன், பாதயாத்திரையாக வந்திருக்கேன். சார், திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம். நான் குறைஞ்ச ஒரு 15 வருஷமாக வரேன். எனக்கு கல்யாணம் முடியல. அப்போ நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். ஒரு மேரேஜ் பண்ணணும்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அது நிறைவேறிச்சு. அது ஒரு மனைவி, என் மனைவி இது தான். நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வேண்டினேன், எனக்கு இந்த மனைவி வேணும் அப்படின்னு கடவுள் கொடுத்தாரு. அதுப்போ தொழில் சம்மந்தப்பட்டமாக ஒரு ஆட்டோ எடுத்தேன். ஆட்டோவுக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட நல்லா ஓடுது, ஓட்டிகிட்ருக்கு. இப்போ என் மனைவிக்காண்டி நம்ம அங்கப்பிரசனத்துக்காண்டி ஒரு 5 கிலோ திருநெல் போயிட்டு மேலப்பாளையத்துலேருந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். என்னோடய ஆட்டோ பேர் உதயதர்சனோட ஆட்டோ. ஆட்டோவில் முருகரோட ஃபோட்டோ போட்டிருப்போம். நல்லா சஷ்டி வரும், கரெக்டாக நல்லா கடைப்பிடிக்கும். இப்போ என் மனைவிக்காண்டி நான் இப்போ அங்கப்பிரசனம் பண்ணுறேன். இந்த ஒரு வேண்டுதலுக்காண்டி. அதாவது சிவரஞ்சனி, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்துக்காண்டி விரதம் இருந்து பாத யாத்திராக வந்து தம்மளுடைய நேர்ச்சிகளை நிறைவேற்றினால் நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது முருக பக்தர்களின் நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்ச்சிகளை நிறைவேற்றி வராங்க. அதைத்தான் இப்போ நாம் பக்தர்கள் நம்மிடத்தை தெரிவித்ததை நாம் கேட்டிருந்தோம். இந்த தைப்பூச திருவிழாவை ஒட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து பாத யாத்திரையாக திருச்செந்தூரை நோக்கி தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். இன்று இரவு வரை இந்த பக்தர்கள் வருவார்கள் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தைப்பூச திருவிழாவில் காவல்துறை சார்பில் பக்தர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடு என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, சர்ப்ப காவடி எடுத்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காவடிகளில் பல வகை இருக்கிறது. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி என்று பல வகை காவடிகள் இருக்கிறது. இதில் வந்து சர்ப்ப காவடி எடுத்து வர்றதற்கு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தடை விதிச்சிருக்கு. காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்களை காவல்துறை வந்து பரிசோதனை செஞ்சு தான் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க. பக்தர்கள் வந்து எளிதாக வந்து சாமி தரிசனம் செஞ்சு செய்யக்கூடிய வளவில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலிருந்து அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பாத யாத்திரையாக வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் காவடி எடுத்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக தனி வரிசைகள் அவருக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சிவரஞ்சனி, கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி. முரளி கணேஷ். தொடர்ந்து தைப்பூசம் தைப்பௌர்ணமியை முன்னிட்டு அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கக்கூடிய சூழலில் சுவாமியை தரிசனம் செய்யறதுக்கு பக்தர்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது? அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன? நிச்சயமாக சிவரஞ்சினி, அதாவது பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரு சேரக்கூடிய நாளை தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தைப்பூச திருநாளானது முருகனுக்கு உகந்தது என்பதால் தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் திருக்கோயிலிலிருந்து பக்தர்கள் கூட்டம் அதிகளவில் காணப்படும் இந்நிலையில் தைப்பூசமானது அனைத்து கோயில்களிலும் நேற்றே கொண்டாடப்பட்டது. நாட்காட்களில் வந்து தைப்பூசம் இன்று என்று அறிவிக்கப்பட்டிருந்ததால்
இன்றைய தினம் முருகன் கோயில் உள்ள அனைத்து இடங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகளவு இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் திருப்புறமண்டத்தில் உள்ள அறுபடிவீடுகளின் முதற்படிவீடான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று காலை முதலே வந்து அதிக அளவிலான பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. மதுரை, சோழவந்தம், திருமங்கலம், திருப்புறங்கடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் இன்று காலை முதல் கோவிலிலிருந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தொடர்ந்து மணிக்கணக்காக காத்திருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகியுள்ளது. நேர்த்தி கடன் நிறைவேறிய பக்தர்கள் வந்து இன்று சுவாமிக்கு பால் குடம் எடுத்து கிரிவலம் வந்து அந்த பாலை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவார்கள். தொடர்ந்து இப்பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.